தமிழாடெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கூட்டுறவு வங்கிகளில் சற்று முன் ஒரு அதிரடி அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. கடன் கேட்டால் இல்லைன்னே சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிரடியான அறிவிப்பை வந்து கொடுத்துருக்காங்க. அனைவருக்குமே கடன் உதவி வழங்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. யார் யாருக்கெல்லாம் இந்த கடன் உதவி வழங்க போகிறாங்க, என்ன மாதிரியான அதிரடி அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான முழு விவரங்களை தான் இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போகிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் முழு தகவல் உங்களுக்கு புரியும். அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புது நண்பர்கள் வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணக்கூடிய இது போன்ற அரசு சார்ந்த தகவல்கள் டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். 1000 ஆடிட்டர்கள் மூலம் கணக்கு சரிபார்க்கப்பட்டுவிட்டது, கடன் கேட்டால் இல்லை என்று சொல்லக்கூடாது என அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். கூட்டுறவு வங்கிகளில் அடகு வைக்கப்பட்ட 5 சவரன் வரையிலான நகைகளை 1000 ஆடிட்டர்களின் மூலம் கணக்கு சரிபார்க்கப்பட்டு உரியவர்களுக்கு திருப்பிக் கொடுக்கப்படும் எனவும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மேலும் கூட்டுறவு சங்கங்கள் களை கட்டும் என்பதனை சூசகமாக கூட்டுறவு சங்க புதிய நிர்வாகிகளை வரவேற்கிறோம் எனவும் மக்கள் விரும்புவதாகவும் விரைவில் இது குறித்து முடிவெடுக்கப்படும் எனவும் அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இதனிடையே கூட்டுறவு சங்கங்களில் கடன் கேட்டு வருபவர்களுக்கு கடன் இல்லை என்று சொன்னால் உரியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை எடுத்திருக்கிறார். 16 லட்சம் பேருக்கு திண்டுக்கல்லில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் முதல் முறையாக கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன்களை தமிழக அரசு தள்ளுபடி செய்திருக்கிறது என கூறியிருக்கிறார். கடும் நிதி நெருக்கடி மத்தியிலும் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை ஒன்றன் பின் ஒன்றாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நிறைவேற்றி வருவதாக தெரிவித்திருக்கிறார். நகை கடன் தள்ளுபடியால் 16 லட்சம் பேர் பயனடைவர் என்ற தகவலை வெளியிட்டிருக்கிறார். மேலும் இந்த தொகையானது 6000 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது என்ற தகவலையும் வெளியிட்டிருக்கிறார். இதன்படி புதியதாக யாராவது கடன் கேட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. புதியதாக ஏற்கனவே நகை கடன் வாங்கி தள்ளுபடியானவங்களுக்கெல்லாம் உடனடியாக கடன் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இது பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. நகை கடன் வந்து கொடுக்கல அப்படிங்கிறது யாராவது சொன்னாங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான பதில் வந்து நம்ம எப்படி வந்து அதுக்காக முயற்சி செய்கிறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்காக பதிவிடுகிறோம். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறத நினைக்கிறேன். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து உடனடியாக ஷேர் பண்ணிவிடுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்காக நம்ம சேனலை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.